பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக பிரதமர் உறுதி. பிரதமருடனான சந்திப்பு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளித்தது. முதல்வர் ஸ்டாலின் தில்லியில் பேட்டி. பிளஸ் டூ மாணவர்களுக்கு மதிப்பெண் கணக்கிடும் முறையை உச்சநீதிமன்றத்திடம் சமர்ப்பித்தது சிபிஎஸ்இ. மதிப்பெண்ணில் திருப்தி இல்லை என்றால் மீண்டும் தேர்வு எழுத அனுமதி அளிக்கப்படும். நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் சாலைகள் முக்கியம் என்பதால் அவற்றை அமைக்க முன்னுரிமை அளிக்கிறோம். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். மத்திய அரசின் புதிய தொழில்நுட்ப கொள்கையை ட்விட்டர் ஏற்காததற்கு அந்நிறுவனமே பொறுப்பு என்று அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் விளக்கம். ஜனநாயகம் என்ற பெயரில் அவதூறுகளை அனுமதிக்க முடியாது என்று எச்சரிக்கை. மாநிலங்களுக்கு அடுத்த 3 நாட்களில் 56 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள். மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப். இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சவுத்ஆம்ப்டனில் நாளை தொடங்குகிறது.